அப்ப நம்ம எப்படி வாழணும் நம்ம வாழ்க்கைய? ஒரு ஒரு செயல் செய்யறச்சியும் ஒரே ஒரு கேள்வி நம்ம கேட்டுக்கிறோம் நம்மள. ஒரு ஒரு செயல்னா பல் கேக்கறச்ச காஃபி குடிக்கிறச்ச எல்லாம் இல்ல, ஒரு செயலை செய்யறோம் அது வித் ரெஃபரன்ஸ் டு அனதர் பர்சன். செயல் செய்யறச்ச ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறோம், நம்ம இதை இவங்களுக்கு செய்யறமே இதே இன்னொருத்தர் நம்மளுக்கு செஞ்சா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஆன்சர் வந்து ஆஹான்னு வந்ததுன்னா நம்ம செய்யற செயல் சரியான செயல், தக்க செயலை செய்யறோம். அடராமா இந்த மாதிரி யாராவது நம்மளுக்கு செஞ்சா, அந்த மாதிரி ஆன்சர் உள்ளேந்து வந்ததுன்னா நம்ம செய்யற செயல் சரியில்லை, தர்மம் இல்லை. அதனால பிறர் நம்மளுக்கு என்ன செய்யணும்னு நம்ம விரும்புறோமோ அத நம்ம பிறருக்கு செய்யறதுதான் தர்மம். அதனால இருப்பதெல்லாம் இறைவன். அந்த இறை தத்துவத்துக்கிட்ட இருந்து நம்ம வேறுபட்டவர்கள் கிடையாது. அந்த இறை தத்துவத்தினாலதான் நம்ம இயங்குகிறோம், செயல்படுறோம். கொடுத்ததை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால ஒரு நன்றி உணர்வோட நம்மளால முடிஞ்சத பிறருக்கு உதவி செய்துட்டு தர்மத்தோட வாழற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தால், அந்த இறை தத்துவத்துக்கிட்டேந்து நம்ம வேறுபட்டவர்கள் இல்லைன்ற அந்த அறிவு நம்மளுக்கு கிட்டும், அந்த அறிவு நம்மளுக்கு ஆசீர்வதிக்கும். நீங்க எல்லாம் இங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். நான் கம்ஃபர்டபுளா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆஸ்ரம்ல சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்கா? ரூம் எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கா? ஏதாவது குறைபாடுகள் இருக்கா? அதனால கங்கை இருக்கு. நம்மளுக்கு கிடைக்காத விஷயம் அதுதான், தமிழ்நாட்டில் கிடைக்காத விஷயம் இந்த கங்கையும் இந்த இமயமலையும் தான். அதனால நீங்கெல்லாம் வந்தது ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் அந்த இறைவனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிட்டி நல்லா வளமோட வாழ்வீர்கள் என்று பூர்ணிமா ஆசீர்வாதம். தமிழே பேசுறேன். ஒவ்வொரு மனிதர்களும் வாழ்க்கையில பின்பற்றக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை வந்து அற்புதமாக எடுத்துட்டு இருந்தாங்க. பொதுவாக ஒரு சினிமாவில் வரக்கூடியவர்களுக்கும் ஒரு அரசியல்வாதிகளுக்கும் ஒரு ஆன்மீகவாதிகளும் எல்லாருமே பேசுறாங்க. எது நம்மளை ஈர்க்கும், எது நம்மளை வழிநடத்தும் அப்படிங்கிறது அவங்களை எச்சரிக்கை புரிந்து கொள்ள முடியும். அதில் சொன்னது சில விஷயங்கள் கூட சொல்லணும், சில விஷயம் அதில் அவங்க ஸ்டார்டிங்லேயும் சொன்னாங்க. எங்கும் எதிலும் இருப்பவன் இறைவன் அப்படிங்கிற கருத்தை ரொம்ப அழகாக வலியுறுத்தி சொன்னாங்க. அவன் அறிவால் ஆகாசங்கிறது பூமி வரை வானாகி முன்னாகி என்ற ஒரு கருத்தை வந்து தெளிவாக சொன்னார். அதே போல பிளஸ் இறைவனால் எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஜஸ்ட் ஒன்னோர் பிஃபோர் நம்ம ஐயாவும் அதே காலத்தில் தான் சொன்னாங்க, சோ இட்ஸ் கால் ப்ரொவைடர்ஸ். நமக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறவங்க ரொம்ப சொன்னாங்க. அதே போல அது நம்ம ஒரு ஒரு இதுக்கும் நமக்கு அந்த சக்தி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இதெல்லாம் நம்ம ரியலைஸ் பண்றது கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த காமன் பீப்புள் குடின் அண்டர்ஸ்டாண்ட் வாட் வி ஹேவ் அப்படிங்கிறது அதை வந்து அவங்க நம்ம தெளிவா சொன்னாங்க. அதே போல அவங்க சொல்லும் பொழுது நன்றி உணர்வு வேண்டும், நன்றி உணர்வு வேண்டும் அப்படிங்கிற ஒரு அது சொன்னாங்க. பொதுவாக நம்ம மக்களுக்கு வந்து காமன் பீப்புள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கணும். அதே போல அவங்க கடைசியை சொல்லும் பொழுது ஒரு
கர்மாவனுடைய கர்மயோகா அப்படிங்கிற ஒரு சொன்னாங்க, கன்சியூமர் டு பி எ கான்ட்ரிபியூட்டர் அப்படின்னு ஒரு கருத்து சொன்னாங்க. இது நம்ம வாழ்க்கையில வந்து கண்டிப்பாக எல்லாருமே பின்பற்றக்கூடிய, அதனால அவங்க ஒரு அற்புதமான விளக்கம் கொடுத்துருக்காங்க. வேதம் குழுப்பு சார்பாக நம்ம சுவாமினி வித்யானந்தா சரஸ்வதி அவர்கள் அனைவரும் அவர்களுக்கு நம்ம நன்றி செலுத்திருக்கிறோம். இப்ப நம்மளுடைய இருக்கிறதாக அனைவரும் பிரியா மெடிடேஷன் அண்ட் வி ஆர் கிவிங் மெசேஜ் ஃப்ரம் பிரியா மெடிடேஷன். சுவாமினி வித்யானந்தா சரஸ்வதி அவர்கள், சுவாமினி வித்யானந்தா சரஸ்வதி அவர்கள், அவர்களுடைய உடல் நலம், அவர்களுடைய உடல் நலம், அவர்களுடைய ஆன்மீக சேவை, அவர்களுடைய ஆன்மீக சேவை சார், அவர்களுடைய ஆன்மீக சேவை உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்க இந்த தத்துவங்கள் அனைத்தும் இந்த உலக மக்கள் அனைவருக்கு இந்த நயந்த ஆசிரமம் வழங்கமாக வாழ்த்து வழங்க. அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கமும் நல்வாழ்த்துக்கள். ஆன்லைன்ல இணைந்திருக்கிற அன்பர்களே, இப்போ நாங்க ஒரு பெரிய குழு ரிஷிகேஷத்தில் இமயமலைக்கு அருகாமையில் கங்கைக்கரை ஓரத்தில் தயானந்த ஆசிரமம், அங்கு ஒரு 5 நாள் சந்திப்பு ஏற்பாடு செய்து இன்றைக்கு 2வது நாளாக மிக சிறப்பாக சிந்தனை சென்று கொண்டிருக்கு. இந்த மாலை நேரத்தில் நீங்களும் இப்போ ரிஷிகேஷத்தில் தான் இருக்கிறீங்க, அப்படி பாவனை செய்து கொள்ளுங்க. என்னோடு இணைந்திருக்கிறீங்க, இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 அன்பர்கள் இங்கு இருக்கிறாங்க. உங்களுக்குள்ள அந்த உணர்வு வரட்டும், கண்களை மூடி நீங்களும் இமயமேல அடிவாரத்தில் இருப்பதாகவும் கங்கைக்கரை ஓரத்தில் இருப்பதாகவும் ஒரு ஆசிரமத்துக்குள்ளாக அதுவும் வேதாந்தம் கற்றுக் கொடுக்கிற, நீண்ட காலமாக கற்றுக் கொடுக்கிற, இறைவனை பற்றி சிந்திக்க கற்றுக் கொடுக்கிற ஒரு புண்ணிய ஆசிரமத்தில் நீங்களும் எங்களோடு இணைந்து அமர்ந்திருப்பதாக ஒரு நல்ல சந்திப்பு. சற்று நேரத்துக்கு முன்பு இங்கு தயானந்த ஆசிரமத்தில் அருள்பணி ஆற்றி கொண்டிருக்கிற ஒரு சன்னியாசினி அம்மா ஒரு 40 நிமிடங்கள் நமது அன்பர்களோடு கலந்து உரையாடினார்கள். எளிய முறையில் நம்முடைய வேதாத்திரிய கருத்துக்களை எளிய முறை என்று சொல்கிறோம், அதை விட எளிமையாக நம்ம அன்பர்களுக்கு அவங்க கொடுத்தாங்க. அதை எதை மையக்கருத்தாக வைத்து கொடுத்தாங்க என்று சொன்னால், நன்றி உணர்வு பாராட்ட வேண்டும். நிறைய விஷயங்கள் நமக்கு இயற்கை கொடுக்குது வாழ்வதற்கு, மகிழ்ந்து வாழ்வதற்கு, வெறுமனை வாழ்வதில் மகிழ்ந்து வாழ்வதற்கு எவ்வளவு கொடை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து கொண்டே இருப்பதாகவும் இந்த உடல் நமக்கு இயற்கை கொடுத்த உடலை நமக்காக அது இயக்கிக் கொண்டிருப்பதாகவும் எளிய முறையில் புரிய வைத்தார்கள். ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாமே நம்ம ஏற்கனவே சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டது தான். அப்போ அவங்க சொன்னதில் இருந்து நான் அதை தொடர்ந்து சில விஷயங்களை
இங்கே எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கும் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஏன்னா யாரோ செய்த புண்ணியம் அப்பா அம்மா, நாம் ஒரு ஆன்மீக பாதையில் நுழைஞ்சிட்டோம், ஒரு குருவை ஏற்றுக்கொண்டோம், அப்போது அதில் முழுமையாக பயணிக்கணுங்கிறது முக்கியத்துவம். எல்கேஜியில் கொண்டு குழந்தைய சேர்த்துட்டா கொஞ்ச நாள் அது டுவெல்த்து முடிச்சு வந்துடும், அப்புறம் அது டிசைட் பண்ணும் இன்ஜினியரிங் போகணுமா, மெடிக்கல் போகணுமா, லா போகணுமா, அக்ரி போகணுமா, அல்லது வியாபாரம் பண்ணணுமா, வாட் எவர் இட் மே. ஏன்னா அப்போ ஒரு 17 வயசு ஆகிற போது தீர்மானிக்கிற ஒரு அறிவு அங்கே வந்துடுது. அது மாதிரி இப்போது ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் பேசும்போது கூட தீர்மானிக்கிற அறிவை தான் நான் சொன்னேன். அதாவது இப்படி நிறைய விஷயங்கள் இதுவரைக்கும் நம்ம காது கெட்டாத விஷயங்கள் இருக்கு, அது புரியறது கஷ்டங்கிறத புரிந்து கொண்டோம் என்று சொல்லி உங்கள் விருப்பத்துக்கு விடுறோம். இப்போ 12 வரைக்கும் வந்துட்டீங்க, இனி அந்த இதுவரைக்கும் புரியாமல் இருந்த விஷயங்கள் அதை புரிந்து கொள்ளணுமா வேண்டாமா என்பதெல்லாம் நீங்கள் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லணும். ஏன்னா காலங்காலமாக பாரத நாட்டினுடைய ஆன்மீக கலாச்சாரத்தில் சில பல விஷயங்களை கொடுக்குறாங்க. அதில் ஒன்று நேற்று நாங்கள் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டோம், வர்ணாஸ்ர தர்மம். அது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஆன்லைனில் கூட பேசியிருக்கிறோம். வர்ண தர்மம் ஆசிரம தர்மம் சொல்லி 2 தர்மம் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னோம். அதில் ஆசிரம தர்மத்தில் இந்த வனத்துக்கு சென்று அது என்ன சொல்கிறோம், வனப்பிரஸ்தம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நேற்று பேசிக்கிட்டோம். அது மாதிரி இன்னும் யோகாவில் வந்து 4 விதமான யோகாவே ஆன்மீகம் சொல்லுது. ராஜயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், கர்ம யோகம். ஆனால் நீங்கள் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா வேற வரிசையில் சொல்லியிருப்பாங்க. முதல்ல பக்தி மார்க்கத்திலேருந்து ஆரம்பிப்பாங்க. ஆனால் என்னுடைய சிந்தனைக்கு எட்டியது பக்தி மார்க்கம் தான் கடைசி. எல்லாருக்கும் முழுமையாக பக்தி செலுத்த முடியாது, ஞானிகளுக்கு தான் செலுத்த முடியும். நீங்கள் எல்லாரும் புரிந்து கொள்ளும், யார் தெளிவாக இருக்காங்களோ அவர் தான் என்ன செய்ய முடியும், பிறருக்கு உதவ முடியும். நீங்கள் அவங்க சொன்னாங்க இல்லையா, நிறைய வாங்கிக்கிட்டே இருக்கிறோம், அதை திருப்பி கொடுக்கணும். ஈதல் நேற்று சொன்னோம், அந்த ஈதல்கிற மனப்பான்மை நம்ம எத்தனை பேருக்கு இருக்குது, ஏன்னா நமக்கே பத்தலை. ஆனால் ஞானம்னா என்ன, எனக்கு ஒன்றும் வேண்டாம், அதுதான் ஞானம் அப்படின்னா புரியுதா? இல்லை, நேற்றுலேருந்து அதான் சொல்லிகிட்ருக்கேன், நமக்கு எல்லாம் தேவைக்கு இருக்குது, வசதிக்கும் இருக்குது, ஆனந்தமே நானாகவும் இருக்குது அப்படிங்கிற ஒரு தெளிவு வருமானா எனக்கு வேணுங்கிற எண்ணம் போயிடும். எப்போ வேணுங்கிற எண்ணம் போயிருதோ அப்போதான் பிறருக்கு நினைச்ச முடியும், கொடுக்க முடியும். ஆகவே மார்க்கங்களை வரிசைப்படுத்துகிற போது முத ராஜயோகம், தியானம் பண்ணுறது, யோகா பண்ணுறது, ராஜயோகம், அந்த அதெல்லாம் கற்று வரும்போது குரு மூலமாக ஞானம் கிடைக்கிது, ஞான யோகம். அந்த ஞானம் கிடைச்சதும் நம்ம அறியாமலேயே அன்பு வருது, பக்தினா அன்புன்னு அர்த்தம். இந்த பக்தி என்ற சொல்லுக்கு ஒரு 4-5 பொருட்கள் இருக்கு. தேசபக்தின்னு சொல்கிறோம், அப்படின்னா என்ன, நாட்டின் மீது பற்று, அன்பு. ஆகவே இந்த நாட்டுக்கு நான் இதை கான்ட்ரிபியூட் பண்ணுறேன், தேசப்பற்று. குரு பக்தி, அங்கே அது பற்றில்லை, அன்பு, மரியாதை. குரு மீது மரியாதை கலந்த ஒரு அன்பு குரு பக்தின்னு சொல்கிறோம். தெய்வ பக்தி அப்படின்னா தெய்வம் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை. அந்த இடத்துல பக்திக்கு என்ன அர்த்தம், நம்பிக்கை. மொத்தத்தில் சுருக்கமாக சொன்னால் பக்தி என்றால் அன்பு செலுத்துதல். எல்லாருக்குமே எனக்கு பக்தி இருக்கு, ஆனால் நான் எல்லாருக்குமே அன்பு செலுத்துறேன். அந்த ஒரு ஸ்தானம் எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா அறிவு தெளிவானதாக வரும். அப்போ ராஜயோகம் கற்று ஞானம் பெற்று பக்தி அன்பு உருவாகி நான் கர்மம் செய்யறேன், நிஷ்காமிய கர்மம் செய்யறேன். இப்போ அந்த வரிசை சரியா இருக்கா பாரு. இந்த 4 யோகத்தை நம்ம நாடு உலகத்தையே கொடுத்தது, வர்ணாசிர தர்மம். அதில் வர்ண தர்மம் 4, ஆசிரம தர்மம் 4, யோகா 4.
எல்லாம் நாலுனா. அப்புறம் தத்துவம், தத்துவத்தில் முக்கியமாக இரண்டு தத்துவம், அத்வைதம் துவைதம். அப்புறம் வேதாந்தம் சித்தாந்தம், ரெண்டு ரெண்டு தத்துவம், ரெண்டு நெறி, ஒன்று பக்தி நெறி இன்னொன்று ஞான நெறி. பக்தி நெறியில் துவைதம், ஞான நெறியில் அத்வைதம். இப்படி படிப்படியாக சுருக்கமாக சொல்கிறேன். நம்ம நாடு ஆன்மீகத்துக்கு அவ்வளோ விஷயங்களை கொடுத்துருக்கு, எந்த நாடும் கொடுக்கல. சரி, அதெல்லாம் சொல்லி நம்ம பெருமடையக்கூடாது, அது தப்பு. ஆனால் நமது நாடு என்ன கொடுத்ததோ அதை நம்ம வாங்கிட்டோமா? இப்போ அமெரிக்காலேருந்து ஒருத்தர் வந்து இங்கிலீஷில் யோகானா என்ன லெக்சர் அடித்தா கூட்டம் கூட்டமாக வந்துடுவோம். 10 நாள் கிளாஸுக்கு 3 லேக்ஸ் கொடுத்துருவோம். இங்கேருந்து ஒரு சன்னியாசி வந்து சொன்னால் இந்த காலகட்டம் இந்த காலத்தில். ஸோ ஒரு புதிய கலாச்சாரத்தை மீண்டும் நாம் உருவாக்க வேண்டிய இடத்துல உட்கார்ந்துருக்கோம். பழைய கலாச்சாரத்தை புதுப்பிச்சு எப்படி கொடுக்குறோம்? இதுவரைக்கும் வேதாந்திகளும் சித்தாந்திகளும் சொன்னது சிறப்பு தான், ஆனால் அதை கேட்குது மக்கள் தயாராக இல்லை. ஆனால் விஞ்ஞானம் கேட்கறதுக்கு தயாராக இருக்காங்க, இளைஞர்கள் தயாராக இருக்காங்க. ஏன்னா விஞ்ஞானம் வளர்ந்த பிறகு நிறைய கேள்விகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த அம்மா சொல்லும்போது நல்லா சொன்னாங்க, எல்லாம் பகவான்கிட்டருந்து வெளிப்பட்டிருக்கு, பஞ்சபூதங்களும் பகவான்கிட்டருந்து வெளிப்பட்டிருக்கு, ஜீவனங்கள் வெளிப்பட்டிருக்கு, அந்த ஜீவனத்துக்கு வேண்டிய உணவு கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த உணவை ஜீரணிக்கிற வயிறு கொடுக்கப்பட்டிருக்கு. எவ்வளோ அழகாக கோர்த்துட்டு வந்தாங்க பாரு, எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அது ஒரு துணி என்னன்னா, பகவான் என்றொருவர் தனியாக இருந்து எல்லாம் நமக்கு கொடுத்து கொண்டிருப்பதாக ஒரு துணி அடிக்குதா, இதுதான் துவைதம். துவைதம் என்று சொன்னால் டுவாலிட்டிஸ், மோர் தென் டூ, இரண்டுக்கும் மேலே பல பல, இறைவன், பஞ்சபூதங்கள், அதனாலான பிரபஞ்சம், ஓரறிவு ஜீவனம், அதற்கொண்டு ஆறறிவு ஜீவனங்கள், அது அறிவினுடைய தர மேம்பாடு எல்லாம் பிரித்து 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 பார்க்குறோமா இல்லையா? அப்போ துவைதம் என்றால் பல பல, சுருக்கமாக வேறு வேறு, நீ வேறு நான் வேறு. உண்மை தானே இல்லை சார், எல்லாரும் ஒன்று தான். அப்போ உங்களுக்கு பைசா நான் சாப்பிட்டா உங்களுக்கு ஆகுமா, வயிறு நிரம்புமா? அப்போ இல்லை, ரெண்டு தான், வேறு வேறு தான். முதல் புரிதல் எல்லாம் வேறு வேறு. நான் பார்க்கறது மாதிரி அதே பார்வையில் நீங்கள் ஒரு பொருளை பார்க்க முடியாது. நீங்கள் வேறு கோணத்தில் பார்ப்பீங்க, நான் இன்னொரு கோணத்தில் பார்ப்பேன். ஸோ கோணங்கள் வேறு வேறு, டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ், டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸ், பல பல தன்மைகள். ஒரு இசையை வந்து ஒருத்தர் கேட்கறதுக்கும் இன்னொருத்தர் கேட்கறதுக்கும் வேறுபாடு இருக்கு. அப்போ என்ன தத்துவத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா, எல்லாம் வேறு வேறு, இறைவன் வேறு, உலகம் வேறு, நான் வேறு. சரிதான, புரியுதா? ஆனால் அத்வைதம், அத்வைதம் வேறு வேறு அல்ல, இன்னொரு தத்துவம் ஓடுது, வேறு வேறு அல்ல, எல்லாம் ஒன்று தான். அதுக்கு சான்றுகள்லாம் சொல்லி தத்துவத்தில் விளக்கிறாங்க, விளக்கியிருக்காங்க. இப்போ தற்காலத்தில் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் பிறந்து வாழ்கிற காலம், யுகம் விஞ்ஞான யுகம். அது மகர்ஷியை சொல்லுவாங்க, எனக்கு முன்னாடி புத்தரும் இயேசுவும் கிருஷ்ணனும் அவங்களுக்குலாம் இது தெரியாமல் இல்லை, தெரியும். ஆனால் எடுத்துக்காட்டுக்கு விஞ்ஞானம் வரல, அதனால கொஞ்சம் சிரமமாக அவங்க சொன்னாங்க. இப்போ விஞ்ஞானம் வந்ததுனால எனக்கு வந்து ரொம்ப எளிதாக உங்களுக்கு விளக்க முடியுது சொல்லி அவங்க எதை எடுத்துக்காட்டாக சொல்லுவாங்கன்னா, மின்சாரம். மின்சாரம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. யாராவது மின்சாரத்தை பார்த்துருக்கீங்களா? தம்பி பார்த்துருக்கீங்க? உங்கள் வீட்டில் லைட் இல்லைன்னு சொல்லணும், கரண்ட் இல்லைன்னா உங்கள் அம்மா பக்கத்தில் போய் கரண்ட் இருக்குன்னு பாரு சொல்லுவாங்க, பார்த்துட்டு வந்து சொல்லுவீங்களா கரண்ட் இல்லை, கரண்ட்டை பார்த்தீங்களா? அப்புறம் இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? அங்கே லைட் எரியல, ஃபேன் ஓடலை, அப்படிதானே? அதனால மின்சாரம். ஆனால் மின்சாரம் இருக்கா இல்லைன்னு யாருக்குமே பார்க்கவே இல்லை. ஆனால் மின்சாரத்தினுடைய தன்மாற்றமாகிய வெப்பம், வெளிச்சம், விசை, ஒலி, மின்சாரத்தினுடைய இதை உதாரணமாக வச்சு, அதுபோல இறைவன் மின்சாரம் போல பார்க்கவே முடியாது. ஆனால் அந்த இறைவனுடைய தன்மாற்றம்,
இறைவன் எதையும் படைக்கல. கொஞ்சம் வித்தியாசப்படுறோம். மதங்கள்லாம் என்ன சொல்றது? இறைவன் எல்லாவற்றையும் படைத்தார். எதை கொண்டு? அது அந்த சிருஷ்டின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க இல்லையா, அவங்க சிருஷ்டினா படைத்தல். இப்ப படைப்பு தத்துவத்தை நாம சொன்னோம்னு சொன்னா அங்க மூன்று விஷயங்கள் வரும். படைப்பாளி, படைப்பு, அதுக்கு வேண்டிய பொருள், குயவன், மண், சட்டி. ஆனா அப்படி இல்லை, படைப்பாளின்னு ஒருத்தன் இல்லை, ஆனால் படைப்பு நிகழ்ந்து கொண்டே இருக்கு. இப்போ உங்கள் நீங்க சிந்திக்கும் போது சொல்லுவீங்க, அது எப்படி சார் படைப்பாளி இல்லாமல் படைப்பு எப்படி? நல்ல கேள்வி. ஆனா அப்படித்தான், படைப்பாளி, நோ கிரியேட்டர், ஒன்லி கிரியேஷன். படைப்பாளின்னு யாரும் இல்லை, ஆனா படைப்பு நிகழ்கிறது.